हेलो फ्रेंड्स, नाम इनकी और हेल्दियान पोरियल पाक पोरोंग एंद काय वेच्चु अप्डीन पार्त्तींगना इंद काय वेच्चु दांग इंद काय वंदु पेर कोत्तवरंगाय इंद काय की पेर वंदु कोत्तवरंगायंग इदु वंदु ना एप्पडी कट पण्णी वेच्चिरुक्केन पारुंग मेलेयुम कीलेयुम कट पण्णी वेच्चिट्टु इंद माधिरी चिन्न चिन्न पीसा कट पण्णी वेच्चिरुक्केन नींगलुम इदे माधिरी कट पण्णिक्कोंग இப்போ இந்த கொத்தவரங்காயை வந்து நம்ம டைரக்டாக வந்து பொரியல் மாதிரி செய்ய முடியாது, செய்யலாம். பட் இதில் வந்து நிறையா நம்ம இந்த பொட்டேட்டோக்கு கேஸ்ட்ரிக் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி இந்த கொத்தவரங்காய்க்கும் வந்து கேஸ்ட்ரிக் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அது நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் எடுத்து நார்மலாக வந்து ஃப்ரை பண்ணுற மாதிரி ஃப்ரை பண்ணிடுறது தான் நம்மளுக்கு. அந்த தண்ணியில் போட்டு வேக வைக்கிற டைம் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த பொரியலுக்கு வந்து எடுத்துக்கும். இந்த பொரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வெஜிடேபிள் வந்து நம்ம சாம்பார்லேயும் போட்டு வைக்கலாம், அதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இந்த காய் வந்து ரொம்ப சத்தானதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த காயில் வந்து நிறைய கால்சியம், புரோட்டீனு இதெல்லாம் வந்து ரொம்ப நிறையா இருக்குதுங்க. இந்த காய் வந்து வெயிட் லாஸ் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வெஜிடபிள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா போன்ஸ்க்கெலாம் ரொம்ப வந்து சத்து கொடுக்கும், அதாவது ஸ்ட்ரென்த் நல்லா கொடுக்கும். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் பர்சன் பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப வந்து நல்லது இந்த கொத்தவரங்காய் காய் வந்து. அதே போல் ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க அவங்களுக்கும் வந்து இந்த காய் வந்து ரொம்ப நல்லது. மொத்தத்தில் வந்து இந்த கொத்தவரங்காய் வந்து இந்த வெஜிடபிள் வந்து நிறையா வந்து சத்து இருக்குது. அதனால் இது எல்லாருமே வந்து செஞ்சு ஹெல்த்தியாக இருங்க. இந்த பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த காயெல்லாம் ஃபஸ்ட் நான் கட் பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன். இப்போ நான் இந்த கொத்தவரங்காய் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சாச்சுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு பீஸ் போட்டிருக்கேன் நான். இதில் இப்போ நான் வந்து தண்ணி வந்து அடுப்பில் வச்சாச்சுங்க. இதுக்கு நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன், இல்லைன்னா பொரியல் செய்யும் போது ரொம்ப பிளைனாக இருக்கும், இந்த உப்பு வந்து பிடிச்சிரும். தண்ணியில் ஆட் பண்ணோம்னா கொதிக்க வைக்கும் போது கொஞ்சமாவது அந்த உப்பு வந்து காயில் பிடிக்கணும், அதுக்காக தான் உப்பு போடுறது. கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கொதிச்சவொடனே இதில் போட்டுடலாம். தண்ணி கொதிச்சவொடனே கொத்தவரங்காய் எடுத்து காய் எடுத்து தண்ணியில் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. நாம் இந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த காயை வந்து எடுத்து போட்டுடலாம். கேர்ஃபுல்லாக போடுங்க. எல்லாம் போட்டாச்சு, ஒரு கலந்து விட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம், இது ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிச்சா போதுங்க. மீடியம் ஹையில் வந்து 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இது வெந்துடும், சீக்கிரமாக வெந்துடும். இந்த காய் பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் தடிமனாக இருக்கும், பட் இந்த காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும். இது நான் ஒரு 7 மினிட்ஸ் விட்டேங்க, நல்லா வெந்துருச்சு. நான் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா வெந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்து தண்ணியெல்லாம் வந்து வடிகட்டியாச்சு, அவ்வளோதான். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும், நம்ம அதுக்குள்ளே வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம், ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சிடலாம். அடுப்பில் கடாய் வச்சாச்சுங்க, அதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய், அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் போதும், ஊற்றியாச்சு. இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஜீரகம் போட்டுடலாம். இதில் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, ஜீரகம் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ஆனியன் போட்டுடலாம். ஒரு பெரிய சைஸ் ஆனியனில் கட் பண்ணி போட்டிருக்கேங்க, இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த பொரியல் வந்து ரொம்ப ஈஸி நம்ம செய்கிறது. என்ன அதை கட் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம், குட்டி குட்டியாக கட் பண்ணுறது, அது பண்ணி தானே ஆகணும். அவ்வளோதான், இது ரொம்ப அதிகமாக வணங்கணும்னு இல்லை, ஜஸ்ட் அது டிரான்ஸ்பரண்ட்டாக வந்தால் போதும். அப்புறம் இதில் வந்து நம்ம அந்த கொத்தவரங்காய் காய் நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தண்ணியெல்லாம் வந்து வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் போட்டுடலாம்.
இப்போ நான் இதில் வந்து கொத்தவரங்காய் போட்டாச்சுங்க. நல்லா ஒரு கிளர் கிளறி விடுங்க. இதில் கொஞ்சமாக தான் உப்பு இருக்கும், ஏன்னா நம்ம வந்து தண்ணியில் அந்த உப்பு போட்ட அந்த அளவுக்கு உப்பு இருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உப்பு நம்மளுக்கு மறுபடியும் போடுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இதில் இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதற்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள். இதில் நம்ம வந்து காரத்துக்கு வெறும் மிளகாய்த்தூள் மட்டும்தாங்க ஆட் பண்ணுறது, அதனால் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் பச்சை மிளகாயோ இல்லை வரமிளகாயோ நம்ம ஆட் பண்ணல, தூள் மட்டும்தான் இதில் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ நான் இதில் வந்து தண்ணி எதுவும் ஆட் பண்ண மாட்டேங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி காய் வந்து வெந்துருச்சு, அதனால் தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம இது ஒரு ஃப்ரை பண்ணுறது தான். இது ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே தேங்காய் வந்து திருகிட்டு வந்துடலாம். இது வந்து நான் பொடி போட்டதுக்கப்புறம், அந்த மிளகாய்த்தூள் போட்டதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் இல்லை 4 நிமிஷம் நான் விட்டேங்க. அவ்வளோதான். நீங்கள் உப்பு காரம் அப்பயே பார்த்துக்கணும், இல்லை இப்பயே பார்த்துக்கோங்க, பத்தலனா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து திருகி வச்சுருக்கிற தேங்காய் போட்டாச்சு. இதை வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த பொரியல் நிஜமாலுமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இது கிளறியாச்சு. இது கிளறி முடிச்ச உடனே ஆஃப் பண்ணிடுறது தான், அவ்வளோதான். இது ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி. Thank you to all. Bye!